அன்பார்ந்த செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பிசிஆர் ஆக்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த பிசிஆர் ஆக்டை எவ்வளோ தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க, எப்படியான போய் புகார் கொடுக்குறாங்க, இதை காவல்துறை எவ்வளோ மெத்தனை போக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பிசிஆர் வழக்கை பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது இந்த பொங்கல் தினத்தில் இரு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு சம்பவம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பூங்குடின்ற கிராமத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுது. அதில் பொங்கல் வைப்பது சம்பந்தமாக அதாவது இரு தரப்புகளும் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது. அதில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்க இளைஞர்களை வந்து எப்பா நவருங்கப்பான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் திருப்பி நீ என்ன எனக்கு பேசுறது, நான் என்ன ஒன்று வந்து பேசுகிறது அப்படின்னு இருதரப்பும் மாறி மாறி சத்தம் போட்டுக்கிறாங்க, கைகலப்பு ஏற்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் ஆகுது. அதில் ஒரு 7 பேர் மேலே பிசிஆர் வழக்கு. எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, எங்களை சாதியை சொல்லி பேசிட்டாங்க, நீலாம் கெட்ட வார்த்தையில் சொல்லி என்னை அந்த சாதியை சொல்லி பேசினோடனே இப்படி பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொய் புகார் எழுதுறதுக்கு இவங்களுக்குன்னு ஒரு தனி வக்கீல்லாம் இருக்காங்க. அதை வச்சு கொடுத்து அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் முதியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மேலே பிசிஆர் வழக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மேலூர் பக்கத்தில் வெள்ளலூர் நாடு அப்படின்ற அந்த கிராமத்தில், பனையூர்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுது. அதில் அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த மூவேந்திரன் என்கிற மைனர், 18 வயசு கூட ஆகலையாம், இந்த மைனர் பையன் கஞ்சா விற்கிற மாதிரி அந்த நடவடிக்கை சட்டவிரோதமாக செயல்படுறது. அதாவது அந்த ஊருக்குள்ளே வந்து வேண்டும்னே பிரச்சனையை மூவ் பண்ணுறது, பிரச்சனை பண்ணி அந்த பெண்களை கேலி பண்ணுறது, அது ஒரு 4-5 பேரை கூட்டணியாக வச்சுக்கிட்டு புது இடத்துல மது அருந்துறது, கஞ்சா விற்கிறது, இது மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அந்த பையன், அவன் என்ன பண்ணுறான், ஒரு இளைஞரை விரட்டிக்கிட்டு போகிறான். அந்த ஊர் கிராமத்தை சேர்ந்த இளைஞரை கத்தியோட 2-வீலரில் 4 பேர் விரட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு 10-15 முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வண்டியை நிறுத்துகிறாங்க. என்னடா கத்தியோட விரட்டிக்கிட்டு போகிறான் இவன், ஏன்னா இவனை ஏற்கனவே இவன் அக்யூஸ்டு அப்படின்றது நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் அடித்து அந்த 4 பேரையும், ஏன்னா கொலை முயற்சி, ஒரு கத்தியோட விரட்டி ஒரு பையனை விரட்டிகிட்டு வர்றான், இவன் அந்த இடத்துல வந்து கஞ்சா விற்கிறவன், மத இருந்துறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், இவனை காவல்துறையில் நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு பிடிச்சி 4 பேரையும் காவல்துறையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது, இந்த 14 பேர் மேலே எஃப்ஐஆர் பண்ணுது, ரிமாண்ட் பண்ணுது. அதே காவல்துறை என்ன பண்ணுது, அந்த பையன்கிட்ட, பர்டிகுலராக அந்த மூவேந்திரன்ற பையன்கிட்ட பெட்டிஷன் எழுதி வாங்குது. எப்படின்னா, அங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அழுத்தத்தின் காரணமாக அந்த பையனை சாதியை சொல்லி திட்டியதாகவும் கேவலமாக பேசியதாகவும் ஒரு வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 14 பேர் மேலே பிசிஆர் வழக்கு பதிவாகுது. இது எதை காமிக்குது அப்படின்னா, அதாவது எப்படின்னா, சாதி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்த சொல்லி அதுக்கு பின்ன பிறகு அந்த இளைஞர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ண வைக்கிறது. அதன் மூலமாக இவங்க வெளிநாடு போக விடாமல், இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க விடாமல், அவங்கள பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துறது தான் இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. காவல்துறையும் இப்போ பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணோம்னா சில நடைமுறைகள் உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அந்த நடைமுறையை காவல்துறை பின்பற்றுறதே கிடையாது.
ஏதோ சும்மா ஒரு பெட்டிகஸ் போடுற மாதிரி பிசிஆர் வழக்கை போட்டுக்கிட்டு, அதாவது இந்த பிசிஆர் வழக்குனால அந்த இளைஞர்கள் வாழ்க்கை போயிருமே, அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமென்ற கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஒரு சாதி கட்சி தலைவர் திருமாவளவன் என்கிற நபர் கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக, ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் திமுக கூட்டணியில் இருக்கார், அப்போ பிரச்சனை எதுக்கு நமக்கு, சொல்கிறத கேட்டு வழக்கு போட்டு போயிடுவோம் அப்படின்னு காவல்துறை நினைக்கிது. ஆனால் பொதுவாக இந்த பிசிஆர் சட்டன்றது தேவையில்லாத ஒன்று, அதை இன்னும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய வேதனைக்குரிய விஷயம். இந்த பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான கட்ட பஞ்சாயத்து, பல்வேறு விதமான கடத்தல், அதாவது ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நபரை பிடிச்சி அந்த ஊர் மக்கள் அடித்தா அந்த நபர் என்ன பண்ணுறான்னா, சாதியை சொல்லி என்னைய வந்து திட்டுறான் அடிக்கிறான்ட்டு அந்த வந்தவர்கள் மீது அனைவர் மீதும் பிசிஆர் வழக்கு. அப்போ என்ன தவறு வேணாலும் பண்ணலாம், அதுலேருந்து தப்பிப்பதற்கு பிசிஆர் வழக்குன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுனா, பெரும்பாலான முக்களத்து சமுதாயம் மட்டும் இல்லை, பிசி எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அத்தனை ஒட்டுமொத்த சமுதாய இளைஞர்களும் பாதிக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அதாவது தவறை தட்டி கேட்டால் பிசிஆர் கேஸ், ஒரு தவறு செய்யாதன்னு பேசுனா பிசிஆர் கேஸு, பணம் கொடுத்துட்டு திருப்பி கேட்டால் பிசிஆர் கேஸு, தவறான ஒரு வழியில் போகிறவனை பிடிச்சி அந்த வழியில் போகாதப்பான்னு சொன்னால் அவங்க மேலே பிசிஆர் கேஸ். இப்படி ஒட்டுமொத்தமாக எந்த பக்கத்து திரும்பினாலும் இந்த பிசிஆர் வழக்கு பதியப்படுது. அப்போ ஒரு இந்த பிசிஆர் வழக்கு கொண்டு வந்தது எதுக்கு, பட்டியலின மக்களை அதாவது துன்புறுத்தக்கூடாது, அவங்கள அச்சுறுத்தக்கூடாது, அவர்களை மனிதனாக நடத்த வேணும், அவங்கள எந்த ஒரு விதத்திலையும் கீழ்த்தரமாக நடத்தக்கூடாது அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த பிசிஆர் வழக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பிசிஆர் வழக்கை வச்சுக்கிட்டு இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்களை அச்சுறுத்துற வேலை நடக்குது. என்ன தவறு பண்ணாலும் யாரும் எங்களை கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ எங்களை கேட்டினா நீ சாதியை சொல்லி என்னை பேசுனன்னு சொல்லி பிசிஆர் வழக்கு கொடுப்பேன். அப்போ எங்கள் என்ன நடக்குதுன்னா, பேசுறதுக்கு கூட உரிமை இல்லாமல் போகுது. என்ன தவறு வேணாலும் செய்யட்டுன்ட்டு வேடிக்கை பார்க்க இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அளவுக்கு அதிகமாக போகுது. எப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு ஆதரவாக அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த பிசிஆர் வழக்கை எவ்வளோ தூரம் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. இந்த அரசு என்ன சொல்லுது, என்ன செய்யுது அப்படின்னா, இதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லை. ஒரு பிசிஆர் வழக்கு போட போனால் அந்த நபரோட பின்புலம் என்ன, அந்த நபர் என்ன செஞ்சார், அவர் செய்த குற்றம் என்ன, அதை தெளிவாக விசாரித்து அதன் பிறகு இவர் பேசியிருக்காரா பேசலையான்றத உண்மையான சாட்சியோட நிரூபணமாக ஏற்படுத்தி அதன் பிறகு வழக்கு போடுறதை விட்டுவிட்டு, ஒரு 10 பேர் சேர்ந்து கூட்டமாக ஸ்டேஷனில் போய் நான் வந்து கட்சிக்காரன், ஏன் ஆள் அப்படி பேசிட்டான், நீ வழக்கு போடல அப்படின்னா உன் ஸ்டேஷன் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம், முற்றுகை பண்ணுவோம் அப்படின்ன உடனேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட இந்த காவல்துறை விசாரிக்காமல் உடனடியாக எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் பிசிஆர் வழக்கு. அவங்களுக்கு என்னென்னா, பிசிஆர் வழக்கு போட்டு நம்ம ஒதுங்கிக்குவோம், அவனும் அடிச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த காவல்துறை நினைக்குது. அப்போ இது முதல் குற்றம் எங்கேருந்து, அரசாங்கத்திலேருந்து தான் வருது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிசிஆர் வழக்கு உச்சநீதிமன்றம் சில நடைமுறைகளை பின்பற்ற சொல்லியிருக்கு, அந்த நடைமுறையை பின்பற்றுகிறார்களா, அதாவது இவர்கள் சாதியை சொல்லி பேசிட்டேன்னு சொல்கிற அந்த நபர் எப்பேற்பட்ட நபர், என்ன திருட்டு பயலுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் மது அருந்துறவனுக்கும் மது விற்கிறவனுக்குமா இந்த சட்டத்தை பயன்படுத்துறது. இந்த சட்டம் வந்து பட்டியலின மக்கள் படித்து வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறணும்னு கொண்டு வந்த இந்த சட்டத்தை இப்போ என்ன நடக்குதுன்னா, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை பாதிக்குது.
அப்போ ஒரு சமூகம் உயர்றதற்கு மற்ற சமூகங்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு எதிராக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த சட்டம் தேவையா அப்படின்னு அரசாங்கம் பார்க்கணும். அதனால் இந்த வெள்ளலூர் நாடு மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் அங்கங்கே உள்ள கிராமங்களில் இது போன்ற பிசிஆர் வழக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இளைஞர்கள் மேலேயும் முதியோர்கள் மேலேயும் அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் மேலேயும் பதியப்படுது. அவர்கள் அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடாது, இவங்க என்ன செஞ்சாலும் எங்கள்கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஆசையோடு அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. திருமாவளவனுக்கு நாங்கள் கேட்குறது என்னென்னா, செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் ஊக்குவிக்கிறதுனால பிரச்சனை உங்களுக்கே திரும்பும். ஏன்னா சட்டவிரோதமான செயல்கள் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்டவிரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, கஞ்சா விற்கிறது, மது விற்கிறது, இது போன்ற சட்டவிரோத செயல்களை செய்து கொண்டிருக்க காரணத்தினால் இவர்கள் செய்த தவறுக்கு அனைத்தும் நீங்கள் தான் தலைவராக இருக்கப் போகிறீர்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து, ஏன்னா உங்கள் கட்சிக்காரங்க ஒரு தவறு பண்ணால் அந்த தவறுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீர்கள், இதை தெளிவுபடுத்தி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் தவறான பாதை வழிவகுக்கிறது, இந்த சட்டத்தினால் பல்வேறு இளைஞர்களும் பாதிக்கடைகிறார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.